சென்னை பெருங்கொளத்தூர் குடியிருப்பு பகுதியின் சாலையில் நடக்க சிரமப்பட்டு நேபாள நாட்டு இளைஞர் ஒருவர் தட்டு தடுவாரி தவழ்ந்து வந்தார். அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் சந்தேகத்திற்கிடமான அந்த நபர் குறித்து பெருங்கொளத்தூர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் விரைந்து வந்து அந்த இளைஞரை பிடித்து விசாரித்த போது அவர் பெருங்கொளத்தூரில் உள்ள பெண்கள் விடுதிக்குள் ஏறி குதித்ததால் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட தகவல் தெரிய வந்தது. பெண்களின் விடுதி குளியல் அறைக்குள் சென்றவனை கண்டு பெண்கள் கூச்சலிடவே விடுதியின் காப்பாளர் அந்த நபரை பிடிக்க முயற்சி செய்த போது அங்கிருந்து தப்பிக்க முயன்ற அவர் மாடியில் இருந்து குதித்துள்ளார். அப்போது காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை பிடித்து வைத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர். அங்கு வந்த தாம்பரம் போலீசார் மகளிர் விடுதிக்கு சென்று பொதுமக்கள் பிடித்து வைத்திருந்த அந்த நேபாள ஆசாமியை தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இரவு நேரம் என்பதால் காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர் இவரை ஏன் அழைத்து வந்தீர்கள், எங்காவது அனுப்பி வையுங்கள் என்று கண்டித்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர் யார், எதற்காக மகளிர் விடுதிக்கு சென்றார், இவர் எங்கு தங்கியுள்ளார், இவரது பின்னணி என்ன என்று கூட விசாரிக்காமலும் காயமடைந்த அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்காமலும் தாம்பரம் போலீசார் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தாம்பரம் காவல் எல்லையை தாண்டி பழைய பெருங்கொளத்தூரில் உள்ள மக்கள் குடியிருக்கும் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து பெருங்கொளத்தூர் போலீசார் உயர் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்ததன் பேரில் எந்த இடத்தில் விட்டு சென்றார்களோ அங்கேயே சென்ற போலீசார் அந்த நபரை அழைத்து கொண்டு தாம்பரம் காவல் நிலையத்திற்கு சென்றனர். லேடிஸ் ஹாஸ்டலுக்குள் சென்று வந்ததால் கால் முறிந்து அவதிப்பட்ட அந்த நேபாள இளைஞர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நோயாளியான அந்த நேபாளியின் பின்னணி குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த்.